நிலவலை தொலைக்காட்சியின் நிகர்வழப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி, உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் நீலகிரியின் மன்னன் நீலமலை வேந்தன் கடமை வீரர் க. ராமச்சந்திரன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற சுற்றுலாத்துறை அமைச்சர். சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் தன்னுடைய பிறந்த நாளை உதகையில் வைத்து சிறப்போடு கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்போடு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியம் அவர்கள் முன்னணியில் இந்த பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்போடும் பெருமையோடும், படுகாயின மக்கள் தங்களுடைய முறைப்படி அவருக்கு பாரம்பரிய அந்த சால்வையை அணிவித்து பிறந்த நாள் விழாவை அமர்க்களமாக கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் அவர்கள், கூடலூர் நகர செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள், இளங்கோ அவர்கள், இளைஞரணி சார்ந்த வினோத்குமார் அவர்கள், கூடலூர் நகரமன்றத்தினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளருமான வெண்ணிலா சேகர் அவர்கள், கூடலூரை பகுதியைச் சேர்ந்த திரு சகாயநாதன், இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மலை மாவட்டத்தினுடைய அமைச்சராக மக்களினுடைய இதயங்களிலே நிறைந்திருக்கின்றவராக வெண்ணிலா அவர்கள் சொன்னதை போல கழக தோழர்களை அரவணைத்து அன்பு செலுத்தி அவர்கள் இன்பம் துன்பங்களிலே பங்கெடுத்து பாராட்டை பெற்ற கடமை வீரர் என்று நீலமலை தொலைக்காட்சியால் வர்ணிக்கப்பட்டு சொல்லப்படுகின்ற கடமை வீரர் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரனுடைய பிறந்த நாள் விழா அமர்க்கலமாக கொண்டாடப்பட்டது என்று நமது சிறப்பு செய்தியாளர் உதகையிலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் இதனை படம் பிடித்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். அண்ணன் அவர்களை இங்கே வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் இந்த கழகத்தில் சேர்ந்து பணியாற்றும் வரை ஒவ்வொரு தொண்டர்களையும் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்கள் நெஞ்சம் துன்படாமல் அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டுமோ அப்படித்தான் கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த இடத்திலும் பழிவாங்கும் எண்ணமும் பகையும் அந்த இடத்தில் இருந்ததில்லை. அதனால்தான் அவரை வாழ்த்துவதற்கு இவ்வளவு பேரும் திரண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதில் உங்களை நான் ஃபர்ஸ்ட் வணங்குகிறேன். அதற்கு பிறகு இவர் இன்னும் நூறாண்டுகள் கடந்தும் எங்கிருந்தாலும் அங்கு சென்று நாங்கள் அவரிடம் வாழ்த்து பெற்று வருவோம், அவரை வணங்கி வருவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பல்லாண்டு.
இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று, அதற்காக நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்பதோடு, உங்கள் பகுதியில் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியில் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் உரிமையோடு கேளுங்கள், இதுபோன்ற உள்ளூர் செய்திகளை தருகின்ற நீலமலை தொலைக்காட்சி திரைப்படங்கள் நிகழ்ச்சிகள் என்று தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி ஏன் தரவில்லை என்று உரிமையோடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். Thank you.